இல்லையோ
நிர்மூலம் பண்ணுவேன். அவங்களுடைய செயல்பாடுகள், இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப மோசமானவங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை ஆண்டவர் அவங்களையும் பார்த்து என்ன செஞ்சாரா, மனம் இருங்கனாராம். ஏமே, நம்ம ஆண்டவர் மனம் இருங்குகிற ஆண்டவர், மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே, இந்த ஆண்டவர் நம் மீது மனதுருக்கம் உள்ளவர். ஏமே, ஸ்தோத்திர விசுவாசத்தோடு இன்னொரு பாடலை சேர்ந்து பாடப்போகிறோம். கத்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஏமே, ஸ்தோத்திர, இதை தான் அன்றைக்கு யோபு சொல்கிறான், என் கத்தர் செய்ய நினைச்சது ஒன்று கூட தடைபடாது. எத்தனை பேர் விசுவாசி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடாது. அப்படி சொல்லுவோம், சத்தத்தை உயர்த்தி. என் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது, என் குடும்பத்தில் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அதே விசுவாசத்தோட என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவீங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும். சொல்லுங்க, தடைகளை நீக்குவார், ஓ ஜெயத்தை தந்திடுவார். தடைகளை நீக்குவார், ஜெயமாய் நடத்துவார், உன்னை ஜெயமாய். கைகள் அசைத்து சொல்வோம், ஹாலே ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. மீண்டும் சொல்வோம், ஹாலே ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. இஸ்ரவேலை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னையும்
இன்று ஆசீர்வதிப்பார். சென்று சொல்லுவோம், இஸ்ரவேலை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு சொல்லுங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், உன்னையும் உன்னையும். சூழ்நிலையை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை. விசுவாசிக்கிறவங்க கைகள் அசைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. மீண்டும் ஹல்லேலூயா, வழியே எல்லா இடங்களிலும், வழியே எல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவா. இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் சிவமொழியை இன்று ஏற்றிடுவா. சேர்ந்து சொல்லுவோம், வழியே எல்லா இடங்களிலும் புது வழியை உண்டாக்குகிற ஆண்டவர், இருண்டு போன வாழ்க்கையில ஜீவ ஒளியை ஏற்றுகிறவர். இவன் இன்றைக்கு அதே அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ சொல்லுவ, வாசல்கள் எல்லாம் ஓ அடைக்கப்பட்டாலும் புது வாசல் உனக்கு திறந்திடுவார். வாயத்தனது அறிக்கையிடுவோம், வாசல்கள் எல்லாம் ஓ அடைக்கப்பட்டாலும் திரும்ப பாட போகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அது கர்த்தருக்கு பிரியம். அன்றைக்கு பாலாக் ராஜா ஸ்தோத்திரம் கூலி பொருத்தி தீர்க்கதரிசிய பிளேயாம அவனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஏவன் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய மலையில அவன் என்ன செய்யறான், ஏழு பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி, எதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன, பாலாக் ராஜா பிளேயாமுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன, யாக்கோபை சபிக்க வேண்டும், இஸ்ரவேலை வெறுக்க வேண்டும். ஸ்தோத்திரம் இந்த டாஸ்கை கொடுக்கறான். அவன் ஏழு பலிபீடங்களை கட்டி பலியும் செலுத்தி முடிச்சாச்சு. இப்ப ஆண்டவர் பேசுகிறார், நான் சொல்ற வார்த்தையை பாலாக்கிட்டையும் அந்த ஜனங்கள்டையும் போய் சொல்லு. அவன் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் வாயை திறக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பாலாக் ராஜா யாக்கோபை என்ன செய்ய சொல்றான்னா, சபிக்க சொல்றான், இஸ்ரவேலை வெறுக்க சொல்றான். கத்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது, கத்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பது? தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல, ஆண்டவர் நம்மை சாபத்திற்குள்ளாக நடத்துகிறவர் அல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் அங்க சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பெரிய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எங்களோட சேர்ந்து இந்த சரணத்தை திரும்ப பாடுவீங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார், அப்படி சொல்லி பாட போகிறோம். விசுவாசிக்கிறவங்க எங்களோட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவீங்களா? ஓ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். சொல்லுவோம், இஸ்ரவேலை ஓ என் கர்த்தருக்கு பிரியம், என் கர்த்தருக்கு ஓ ஜீசஸ். ஆபிரகாமை சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பா. சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தரனை நல்ல சொல்ல உற்சாகமாக. சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தரனை. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.
நீக்குவார், தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஓ ஜெயத்தை ஜெயமாய் ஜெயமாய் நடத்துவார். கரங்களை சேர்த்து சொல்லுவோம், யாக்கோபு தனக்கு என்ன காரியத்தை செய்யணும்னு தெரியாம தன்னுடைய வாழ்க்கையில திகைத்து போயிருக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆண்டவர் அவனோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்கள் ஒரு நாடா மாறுவாங்க, ஸ்தோத்திர வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமுக்கு வாக்குப்படின் ஆண்டவர். இப்பொழுது யாக்கோபுட்ட வந்து அவர் பேசுகிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அவைகள் எண்ணி முடியாததா இருக்கும். ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ஒரு கோலும் கையுமா நான் வந்திருக்கிறேன், இங்கே படுத்திருக்கிறேன், வேற வழி இல்லை. ஐ ஹாவ் நோ ஃபியூச்சர் ஹோப், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இங்கே இருக்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏவன் சோதனை தேவச்சனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்களை நிறைவேற்றி முடிக்கிற வரை அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஏவன் ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடி ஆண்டருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, ஏவன் ஸ்தோத்திரம், நீர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் என்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவீங்களா? நல்ல உற்சாகமா சொல்லுவோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு சொல்லுங்க, பரம்புவா என்றவரே, பூமியின் தூளை போல் ஓ சந்ததி பெருகும் என்று வாக்கு சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே, என்னை கைவிடவே. ஓ எனக்கு எனக்கு சொன்னதை என்னை கைவிடாத ஆண்டவரே, சொல்லுவோம் ஏல்பெத்தே. ஓ இரு வானத்தின் ஆசீர்வாதத்தின் பூமியின் வம்சங்கள், பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினவரே. வாய்க்காலாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொன்னதை சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட, ஓ என்னை கைவிடாதவரே. Oh Jesus, you'll never leave me, oh God. சொல்லுவோம் ஏல்பெத்தே, ஏல்பெத்தே. ஓ இது வானத்தின் வாசல், செல்லும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் ஓ என்னை கனப்படுத்துவீரே. தகப்பன் தேசத்திற்கு ஓ முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் எங்களை காப்பாற்றுகிறவரே. சொன்னதை சொன்னதை செய்யும் என்னை, சொல்லுங்க உணர்ந்து சொன்னதை என்னை கைவிடவே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம், இது வானத்தி வாசல். ஓ ஏசையா
ஏமேன் ஸ்தோத்திர இருக்கிறபடியே உங்களுடைய வீடுகளை எழுந்து நின்று ஏமேன் ஸ்தோத்திர எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவரை கனப்படுத்தும் விதத்தில் எல்லாவற்றிற்கும் மேலான நாமமுடையவரை கனப்படுத்துகிற விதத்தில் நீங்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் சரி ப்ளீஸ் ஸ்டாண்ட் டு யுவர் ஃபீட் உங்களுடைய இடங்களில் எழுந்து நின்று அந்த மகத்துவமான ஆண்டவருக்கு கனத்தையும் மரியாதையும் மகிமையையும் ஸ்தோத்திர கடைசி வரை நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திர இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார் ஏமே நமக்கு நீடித்த ஆயுளால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் மரண பயத்தில் கட்டுகளில் இருந்த நம்மை அவருடைய சிலுவையின் ஸ்தோத்திர மரணத்தினால் நமக்கு ஒரு தைரியத்தையும் எதிர்கால நம்பிக்கையும் கொடுத்திருக்கிற ஆண்டவர் எத்தனை நல்ல ஆண்டவர் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேச முடிந்தவங்க அந்நிய பாஷைகளை பேசி அந்த மகத்தான ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம் என் கூட சேர்ந்து நல்ல ஆண்டவரை துதிப்பீங்களா நல்ல துதிங்க ஆண்டவர் பிரசன்னம் உங்கள் வீடுகளை நிரப்பட்டும் ஆண்டவர் பிரசன்னம் உங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும் ஒரே காஷியா கதரா கதராபா நல்ல வாய்களை பயமில்லை நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் நமக்காக காரியங்கள் செய்வார் சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கூட சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடுவீங்களா என்னை நடத்திடும் தேவன் அவர் என்னோடு இருக்க எனக்கு பயமில்லையே நல்ல சத்தமா சொல்லுவோம் சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார் சிறு கூட்டமே நீ பயப்படா ஓ கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார் ஓ எதிரிகள் மெல்ல போல் எதிராக வந்தாலும் அவர் கொடி ஏற்றுவார் எதிரிகள் எதிராக வந்தாலும் சொல்லுங்க பயமில்லையே பயமில்லை பயமில்லை ஓ நம் சார்பில் அத்தருந்து பயமில்லையே பயமில்லை நமக்காக யுத்தம் பண்ணுவார் சொல்லுவோம் மீண்டும் பயமில்லையே பயமில்லை பயமில்லை நம் சார்பில் பயமில்லையே பயமில்லை பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லை நேர்வழியாய் நம்மை நிச்சயம் நடத்துவார் சொல்லுங்க கரங்களா சைத்து பயமில்லை பயமில்லை ஓ ஜீசஸ் இனி என்னுடைய சார்பில் இருக்கும் போது நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லையே நமக்காக ஓ பயமில்லையே பயமில்லை ஓரே ஆசியா கதரம கதர கதரம ஊரே கதரம ஆசியா கதனே யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை மேலானதை ஓ மேலானதை நீ சுதந்திருக்க வேறொன்று செய்வார் பயமில்லை மேலானதை சொல்லுங்க வேறொன்று வேறொன்று செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை ஓ நம் சார்பில் கர்த்தர் இருக்கும் போது எதற்கும் பயமில்லை ஓரே காதரமசேகரே என்னை நடத்திடும் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு நம்பிடும் தேவன் என் துருகமாய் கலக்கமே சொல்லுவ என்னை நடத்திடும் என்னை நடத்திடும் என்னோடு
ஜெயத்தோடு நான் நம்பிடும் தேவன் கடைசியா சொல்லமா கரங்களை விரித்து ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருந்து பயமில்லையே பயமில்லை பயமில்லை நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி புரிந்தவங்க கைகளை தட்டி இவன் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவங்க நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஓ நீர் எங்களோடு இருப்பதே எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே இட் இஸ் a great privilege to have you on our side God if God is for us who can be against us ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஓ ரேகா ஷேகேரே கதரவ கதரவ சியா கதனம ஓ நல்ல ஆண்டவரே நல்ல ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அப்படி சொல்லுவோம் வாயை திறந்து சொல்லுவோம் நல்ல ஆண்டவரே யூ ஆர் சோ குட் ஓ காட் நீர் நல்லவர் ஆண்டவரே அப்படி சொல்லுங்க நீர் நல்லவர் ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவர் ஓ ரகசே கேதே நிரபகதரம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்ன நடத்த போதுமானவர் அன்றைக்கு தேசம் முழுவதும் பஞ்சம் வந்த போதிலும் ஆண்டவர் தம்முடைய ஸ்தோத்திரம் தாசனாகிய எலியாவ நடத்தவர் போதுமானவராக இருந்தார் கேரி தாற்றங்கரியிலே ஒழித்து கொண்டிரு ஆண்டவரே கொஞ்ச நாள்ல தண்ணி வற்றி போயிட்டு அவருக்கு நல்லா தெரியும் அடுத்து எங்க நடத்தணும்னு அவருக்கு தெரியும் அடுத்து அவர் நடத்துகிறார் சாரிபாத்துல ஒரு விதவை இருக்கிறாள் அவளிடத்துல போ உன் நிமித்தமா ஸ்தோத்திரம் அவளையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எலியாவின் வாழ்க்கை நிமித்தமாக பலர் ஆசீர்வதிக்கப்படுற ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் தேவ ஜனமே நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரம் ஆண்டருடைய நோக்கம் அல்ல உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் அப்படி சொல்லுவீங்களா நீர் எனக்காக யாவையும் செய்து Oh, you will do anything for me, oh God. Neer enakkaga yavaiyum seivir aandavare. Uraga shegedine kadarava. Katte enakka yavaiyum seidu mudippa. Katte enakka yavaiyum seidu mudippa. Solluvo katte enakka yavaiyum. Oh Jesus. கர்த்தர் கர்த்தர் எனக்காக யாவையும் சொல்லுங்க சொன்னதையோ சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை சொன்னதை செய்யும் வரை விசுவாசிக்கிறவங்க கரங்களை அசைத்து கர்த்தர் எனக்கா கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்கா மலைகளை பெயர்ப்பாரை சொல்லுங்க கர்த்தர் கர்த்தர் எனக்கா கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை சொல்லுவோம் சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை ஆண்டவரே ஏனென்றால் நீர் சொன்னதை செய்கிறவர் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கை சொல்லுங்க சொன்னதை ஓ ஜீசஸ் அவர் என்னை கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் ஓ கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே கர்த்தர் எனக்காய் சொல்லுங்க யாவையும் ஓ கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் மலைகளை எண்ணிந்தனை எண்ணிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே என் நிந்தனை நிரந்தரம் இல்லை
சொல்லுங்க நான் இழந்ததை இழந்ததை திரும்பவும் அவர் சொன்னதை செய்கிறவரை சொன்னதை கைவிடுகிற தெய்வம் அல்ல தேவசனமே அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் தேவன் ஏசாயா 41 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் ஓ நான் உன்னை வெறுத்து விடவில்லை அவர் நம்மை வெறுக்கிற ஆண்டவர் அல்ல நம்மை விட்டு விலகுகிற ஆண்டவர் அல்ல அவர் நம் மீது கரிசனையுள்ள அக்கறையுள்ள நம் மீது பரிதாபப்படுகிற நல்ல ஆண்டவர் கதறவா சொல்லுங்க யாவையும் செய்து கர்த்தர் எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை வானங்களை நீ பிறப்பவரே தடையான தடையான பாதையிலும் பாதையிலும் மேலானதை சொல்லுங்க எனக்காகவே எனக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் வானங்களை திறக்கிற ஆண்டவரே You will open heavens for me, O God. Oh, rega shege dene kadarava. Oh, Jesus. Melanadai, melanadai. Rendu karangane uyarthi. Yenakagave. Yepoldu vanangalai, vanangalai. Nithirappavare. தடையான பாதையும் நமக்காக யாவையும் செய்கிற ஆண்டவர் அவர் நம் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்வது போல இன்றைக்கு நாம் சொல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் எந்த நாச மோசமானாலும் சரி எந்த வியாதி ஆனாலும் சரி எந்த துன்பமானாலும் சரி அன்றைக்கு பவுல் சொல்லுகிறான் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் கைகளை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே எத்தனை துன்பங்கள் எத்தனை வியாதிகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை எதிரான சூழ்நிலைகள் எது வந்தாலும் நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற அன்பிலும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த உறவிலும் எதுவும் எங்களை பிரித்து விடாது என்கிற நிச்சய ஆண்டவரே கொண்டவர்களாக இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம் Nothing can separate us from the from your love God Nothing can separate us from your love உம்முடைய அன்பிலிருந்து எதுவும் எங்களை பிரித்து விட முடியாது நன்றி ஆண்டவரே இவ்வளவு நல்ல ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்வீராக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 உட்காருங்க Thank you Praise the Lord மீண்டுமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த ஆன்லைன் ஆராதனையில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் ஸ்தோத்திரம் லிவிங் வேர்ட் ஏஜ் சர்ச் சத்தியமங்கலம் சார்பாக வரவேற்கிறோம் நீங்கள் நல்ல ஆண்டவர் ஆராதித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து திறந்த உள்ளத்தோடு இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன் நமக்கு ஞாயிறு ஆராதனை எப்பொழுதும் போல ஞாயிறு காலை 8 ஒளிபரப்பு செய்யப்படும் ஞாயிறு மாலை 6 வாலிபர் ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படும் ஃபேஸ்புக் யூடியூப் ரெண்டுலேயுமே அது ஒளிபரப்பு செய்யப்படும் நீங்கள் அதில் பங்கு கொள்ள பார்க்க அநேகருக்கு அதை அறிமுகப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் அதிகாலை ஜபம் தினமும் காலை 5 முதல் 6 வரை ஜூம் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் பங்கு பெறவில்லை என்றால் அதில் பங்கு பெற ஆண்டவர் கிருபை தருவாராக நீங்கள் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் தினந்தோறும் மாலை 7 முதல் 8 வரை ஜூம் மூலமாக ஜபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஜபத்திலையும் பங்கு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 7 முதல் 8 வரை பெண்கள் ஐக்கிய ஜெபம் ஜூம் மூலமாக நடைபெறும் அதில் பங்கு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் தேங்க்யூ ப்ரைஸ் தி லார்ட் அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தகப்பனே நீங்கள் எங்களோட பேசுங்கப்பா எங்களோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரேன்னு கேட்போமா எல்லாரும் லெட்ஸ் ஆல் ஓப்பன் அவர் மவுத் அண்ட் ஆஸ்க் காட் ஸ்பீச் டு அஸ் காட் எங்களோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே எங்களோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே ஜீசஸ் இன்னோடு பேசும் இயேசுவே இன்னோடு பேசும் இயேசுவே நீ வந்து பேசாதிருந்தா
வாழ்க்கை சிதைந்து போகுமே. நீர் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைந்து போகுமே. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? தந்தை சபையில் கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்ம அங்கங்கே இருக்கிற இடங்களில் ஆண்டவர் ஆராதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வந்துடுவார். அல்லேலூயா. ஆமென். நம்மளோட பக்கத்தில் நம்ம ஆண்டவரை பெற்றிருக்கிறதுனால நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம், எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103:19 Psalm 103:19. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை என்னோட வாசிக்க நான் கேட்கிறேன். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் சர்வத்தையும் ஆளுகிறது. அல்லேலூயா. அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. நம்ம தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். Our God is a God who controls everything. Ellavatrin melayum aalugai udaiya devan nammude devan. Amen. Ippadi sunnalilum indha maadhiriyana naatkalilum maruthuvargalude kattupaattai ellam elandu vittathu. Adhigaarathil irukkiravargalude kattupaattai elandu vittathu. Arasaangathinude kattupaattaiyum elandu vittathu. Aanal indrum en devanude kattupaattil dhaan ellam irukkirathu. Hallelujah. My God still controls everything. My God rules over everything. Amen. Sangeetham 115:3 la vaasikkirathu pola அவர் தனக்கு சித்தமானதை எல்லாவற்றையும் செய்கிறாராம். ஆமென். இந்த இயற்கை நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றின் மேலும் தன்னுடைய ஆளுகையை வைத்திருக்கிறார்.
நம்ம பார்க்கற நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம திகச்சு போய் நிக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அவைகள் இன்னும் அவருடைய பாதத்தின் கீழாக தான் இருக்கிறது. அவை அனைத்தையும் என் தேவன் ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளாக, ஒரு ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆமென். ஈவன் டுடே ஐ வான்ட் டு பிரீச் ஆன் திஸ் டாபிக், காட் தி கண்ட்ரோலர் ஆஃப் நேச்சர், இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன் என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோட பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தவர். நாம் இன்றைக்கு பார்க்கிற மலைகள், வானம், மேகங்கள், மழை, எல்லாம் நம்ம பார்க்கிற ஆல் நேச்சர், எல்லா எல்லா இயற்கையும் படைத்த தேவன் நம் ஆண்டவர். அல்லேலூயா. சயின்ஸ் கேன் கிவ் அ லாட் ஆஃப் தியரிஸ் ஹவ் தி யூனிவர்ஸ் வாஸ் புட் டுகெதர். இந்த சர்வமும் எப்படி படைக்கப்பட்டது என்பதற்கு அறிவியல் வித்தியாசமான தியரிஸை கொடுக்கலாம், வித்தியாசமான காரியங்களை சொல்லலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, உண்டானவை எல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஆறு நாட்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிற எல்லாவற்றையும் எதற்காக? நாம் அனுபவிப்பதற்காக நம் தேவன் சிருஷ்டித்தார். ஆமீன். வேதத்தில் ஆண்டவர் இயற்கையை கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்தது, இயற்கையை ஆளுகை செய்ததை வித்தியாசமான கோணங்களிலே நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவர் எப்படி பண்ணார் என்றதை இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினார்னு பார்த்தோம்னா பல நாட்கள் ஆனாலும் போதாது. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். என்னாகமும் 11:31. Numbers chapter 11 and verse 31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் இரண்டு முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா. ஆமென். என் தேவன், நம் தேவன், அவர் காற்றை ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் காற்றை கட்டுப்பாட்டின்குள்ளாக வைத்திருக்கிற நம்மளுடைய தேவன். முதலாவது ஆண்டவர் எப்படி காற்றை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்தார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே நம்ம பார்த்தது போல இது முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 16:3 நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை. என்ன ஆசைனா அவங்களுக்கு தே வாண்டட் டு ஹாவ் மீட், நல்லா சாப்பிடணும். ஒரு கிரேவிங் அவங்களுக்கு வந்துருச்சு, இறைச்சி சாப்பிடணும். நாங்கள் இறைச்சி பாத்திரங்களாண்டையிலே உட்காந்து எகிப்திலேயே நாங்கள் செத்து போயிருக்கலாமே, இங்கே இத்தனை லட்சம் ஜனங்கள் அவங்க வந்து வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, வனாந்திரத்தில் அத்தனை லட்சம் பேருக்கும் எங்கே போய் சாப்பாடு கிடைக்கும்? நினச்சி பாருங்கள். ஒரு நாலு குடும்பம் சேர்ந்துருந்தாவே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது சிரமமான காரியம் ஒரே நபராக. ஆனால் மோஸ்ட்லி இத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் இறைச்சியை கொடுக்கணும்னா எங்கேருந்து அவர் கொடுக்க முடியும்? ஆனால் திடீரென்று இவங்களுக்கு ஒரு ஆசை இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று. ஆனால் அந்த ஆசையை கூட ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசையை கூட ஆண்டவர் அவர்களுக்கு தீர்த்து வைக்கும்படியாக என்ன செஞ்சார்? என்னாகமும் 11:31 நம்ம வாசித்ததை திரும்ப நம்ம வாசிக்க போகிறோம். என்னாகமம் 11:31. Now a wind went out from the Lord. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அல்லேலூயா. ஐ மீன் இந்த காற்று, இட் வாஸ் நாட் அன் ஆர்டினரி விண்ட். இது எப்பொழுதும் போல சாதாரணமான ஒரு காற்று அல்ல. காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசும் என்று பார்க்குறோம். எப்பொழுதும் நம்ம நினச்சா வர்ற காற்றுல இது வித்தியாசமான ஒரு காற்று. ஏன்னா திஸ் விண்ட் started from God. இது ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. அல்லேலூயா. ஐ மீன் திஸ் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி விண்ட். எதனால் இது ஒரு அசாதாரணமான காற்றாக இருந்தது? இது என் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. இரண்டாவது, திஸ் விண்ட் கேம் ஃபார் அ ஸ்பெஷல் காஸ், ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக இந்த காற்றை ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. ஆமீன். தன்னுடைய ஜனங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என் தேவனால் அனுப்பப்பட்ட காற்று இது. அல்லேலூயா. God sent this wind just for the purpose of serving his own children. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, அவங்க வாயில அவங்க ஆசைப்பட்ட அந்த இறைச்சியை கொடுக்கும்படியாக கர்த்தர் இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த காற்று. ஈவன் டியூரிங் திஸ் டைம் ஆஃப் கிரைசிஸ் இப்படிப்பட்ட நாட்களிலும் ஆண்டவர் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிற அந்த காற்றை அவருடைய இடத்திலிருந்து அனுப்புவாராக. அல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், அதே வசனத்தில், அதே வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, அவன் காடை
இங்கே இதை பார்க்குற எத்தனை பேர் காடை டேஸ்ட் பண்ணிட்டுறீங்கன்னு தெரியல. ஆ, அந்த காடை ரொம்ப டேஸ்டானது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது அந்த மாதிரி டேஸ்டியான ஒன்றான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அப்போ இருந்தது அந்த எஜிப்சியன் டெலிகசி, அவங்க எகிப்தில் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு மீட், ஒரு இறைச்சி என்னென்னா இந்த காடை. இந்த காடை குட்டியாக தான் இருக்கும். இந்த காடை நம்ம வாசிக்கிற மாதிரி சமுத்திரம், அந்த சீ ஷோரில், அது சமுத்திரம்னா கடலுக்குள்ளே இல்லை, அந்த கடல் கரையில் அது நிறைய பெருகி இருக்கும். இது ரொம்ப உயரமாக பறக்க முடியாது. காகத்தை போலவோ மற்ற பறவைகளை போலவோ இந்த குயில், இந்த காடையால் ரொம்ப உயரத்தில் பறக்க முடியாது. ஒரு 3 அடி வரைக்கும் தான் அதால் பறக்க முடியும். அதனால் இது என்ன செய்யுமா, திஸ் மைக்ரேட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். நமக்கு தெரியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இப்படிப்பட்ட சில பேர்ட்ஸ், சில பறவைகள் அது பறந்து செல்லுகிற வழக்கம் உண்டு. அப்போ இது இந்த சமுத்திரத்தில் அந்த ஓரங்களில் உட்காந்து அங்கேயே பெருக பண்ண ஆண்டவர் வச்சிட்டார். ஆமேன். இத்தனை லட்சம் ஜனங்கள் காடையை சாப்பிடணும்னா ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளோ சாப்பிடுவான்? ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று கணக்கு போட்டாவே 500,000 வேணும். ஆனால் எவ்வளோ சாப்பிட்றான்னு தொடர்ந்து சொல்லியிருக்கு. அப்போ 500,000 காடைகளை வேணும்னு ஆண்டவர் எங்கேயோ இருந்த அந்த சமுத்திரத்தில் காட் மல்டிப்ளைட் குயில்ஸ். ஆமேன். அங்கே ஆண்டவர் காடைகளை பெருக செஞ்சா. அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் தான் சில காரியம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறது என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியணும். ஆண்டவர் என்னை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியணும். இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்துல இருந்து கூட உங்களுக்காக பெருக செஞ்சு கொண்டு வர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இந்த காற்று, ஆண்டவரால் விடப்பட்ட காற்று அந்த சமுத்திரத்தில் என்ன பண்ணிச்சான், அத்தனை காடைகளையும். இந்த காடைகளுடைய வழக்கம் என்னன்னா, அதால ஸ்ட்ராங்கா தானாக ஒரு இடத்திற்கு செல்ல முடியாது. எனவே இந்த காடைகள் என்ன செய்யும்னா, காற்று அடிக்கிற திசையில அது மைக்ரேட் பண்ணும். அது பறந்து கொண்டிருக்கும், பறந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும். அப்போ ஆண்டவர் ஒரு காற்று அடிக்க வைக்கிறார். இந்த காற்றினால அத்தனை காடைகளும், எங்கேயோ இருந்த காடை இஸ்ரவேல் ஜனங்கள் தூங்கி எழுந்தா அவங்க வாசலுக்கு முன்னாடி வந்து நிக்க ஆண்டவர் செய்கிறார். Amen. May God direct your provisions right at your doorstep. எங்கேயோ இருக்கிற அந்த நன்மைகளை உங்களுடைய வாசற்படியில் கொண்டு வர ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கும் பொழுதே ஒரு விண்ணப்பமாக ஆண்டவர்கிட்ட செய்யுங்க, தகப்பனே எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை என் கதவு கிட்ட எனக்கு கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். இந்த நான் சொன்னது போல இந்த காடைகள் இதோடைய நார்மல் ஃப்ளைட் பேட்டர்ன் நார்த் ஈஸ்டர்லி, வடகிழக்கு திசையில தான். வடகிழக்கு திசையில, எனக்கு இதுதான் வடகிழக்கு திசை. வடகிழக்கு திசையில் அது பறக்குமா, ஆனா ஆண்டவரால் விடப்பட்ட காற்றுனால அது வடமேற்குல பறந்துச்சான். அல்லேலூயா. ஆமென். இந்த இயற்கையா நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை அவருடைய பிள்ளைகளுக்காக திசை மாற்றி வீச செய்ய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் காற்றை ஆளுகை செய்கிற தேவன். என் ஆண்டவர் ஒன்னு சொன்னா அது காற்றா இருந்தாலும் சரி, அது கீழ்படியும். அல்லேலூயா. ஆமென். God can overturn nature just for the sake of his people. ஆமென். இப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். என்ன அற்புதம்? வழக்கமாக வீசுகிற இடம் அல்ல, வழக்கத்திற்கு மாறாக அந்த காற்றை வீச செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதே 31வது வசனத்தில் வாசிப்போம். காற்று இப்போ சமுத்திரத்திலிருந்து எல்லா காடைகளையும் கொண்டு வந்து பாளையம், அவங்க தங்கி இருக்கிற அந்த கேம்பில் சுற்றிலும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. கவனிங்க, ஒரு நாள் பிரயாணம்னா 20 மைல்னு கணக்கு பண்ணுறாங்க. ஒரு சைடு 20 மைலுக்கு, இன்னொரு சைடு 20 மைலுக்கு, 2 முழம் உயரத்தில் அவ்வளோ காடைகள் வந்து குமிஞ்சு கிடந்துச்சுன்னா எத்தனை லட்சம் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. எத்தனை லட்சம், அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எத்தனை லட்சம் காடை வேணுமோ அத்தனை லட்சம் காடையும் என் தேவன் அனுப்புனா. அல்லேலூயா. நீ ஒரு நாள் நடந்து போனாலும் அந்த அளவுக்கு அவன் எப்படி நடந்திருப்பான் பாருங்க. இந்த அளவுக்கு வெறும் காடைகளாக சுற்றி இருந்துச்சுன்னா அவன் அந்த காடைகளுக்குள்ளேயே நடந்து போயிருப்பான், தண்ணியில் நடந்து போன மாதிரி நடந்து போயிருப்பான். அத்தனை காடைகளை ஆண்டவர் கொண்டு வந்து விளை செய்தார். அல்லேலூயா. ஆமென். இது எத்தனை, எவ்வளோ எடுத்து சாப்பிட்டாங்கன்னு பார்ப்போமா, எவ்வளோ எடுத்து சாப்பிட்டாங்க ஒருத்தர்னு. அடுத்த வசனம் பாருங்க, 32வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் எழும்பி, செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். கொஞ்சமாக எடுத்தான்ப்பா, இவன் தான் இருக்கலையே ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கான், என்னப்பா இவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கான் அப்படின்னா, வந்து 10 ஓமர். அந்த 1 ஓமர் அளவு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கழுதை முழுவதும் ஏற்கிற சுமையை தான் 1 ஓமர்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கழுதையில் எத்தனை காடைகளை சுற்றி அமுக்க முடியுமோ அது 1 ஓமர். இந்த மாதிரி 10 ஓமரை கொஞ்சமாக எடுத்தானான்.
ஆண்டவர் ஆசீர்வதிச்சா கொஞ்சமா இல்ல நம்மளுக்கு அவனுக்கு மூக்குல வாயிலெல்லாம் வர்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். ஆமே. அவனே நினைச்சிருக்க மாட்டான் இத்தனை லட்ச ஜனங்களுக்கு பக்கத்துல எங்கேயாவது ஆடு அடிக்க முடியுமா, மாடு அடிச்சு சாப்பிட முடியுமா, அவன் நினைச்ச மீட் அடிச்சு சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனா எங்கேயோ இருந்து எங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரு, காற்ற வீச செஞ்சாரு, அவன் வாசப்படியில கொண்டு வந்து என் தேவன் நிறுத்தினா இப்பொழுது அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிற்கு ஆண்டவர் அவனுக்கு போஷித்தார். Hallelujah. அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. God can turn around the poverty overnight. ஒரு ராத்திரிக்குள்ளாக அவனுடைய பஞ்சத்தை அவன் எதிர்பார்த்த ஆசைகளை நிறைவேற்ற தேவனால் முடியும். Hallelujah. நீங்க எந்த கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு ராத்திரிக்குள்ள அவன் தூங்கி எந்திரிச்சு காலையில பார்த்தா அவனுடைய இடம் ஃபுல்லா காடைகளால நிறைந்திருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு ராத்திரியில என் தேவனால் எவ்வளவு பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். He is the God who controls everything. எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையின் உள்ளாக வைத்திருக்கிற தேவனை நாம் சேவிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இதற்கு எல்லா அடிப்படை காரணம் என்ன? இந்த காற்று என் ஆண்டவரிட்ட இருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய தேவை உதவி வரும் கண்மலையாகிய தேவனை நோக்கி பார்க்கும் என்றால் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவரால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கொடுக்க முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவன் மேல் இருக்கும் என்றால் அவர் உங்களுக்காக காற்றை வீச செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். வழக்கமாக அடிக்கிற திசையில் அல்ல, வழக்கத்திற்கு மாறாகவும் உங்களுக்கு அந்த திசையில கொண்டு வர என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் காற்றை ஆளுகை செய்கிற தேவன். இரண்டாவதாக ஆண்டவர் ஆளுகை செய்ததை பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று 3 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். என் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் மழையை ஆளுகை செய்கிற ஆண்டவர். Hallelujah. He is the God who controls rain. மழையை அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற ஆண்டவர். இதற்கு முன்பாக பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17:1 எலியா என்னும் தீர்க்கதரிசி போகிறான், போய் ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி சொல்றான், நின்று சொல்றான், என் வாக்கின்படியே நீ நான் சொல்ற வர பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன்னு ஒரு சவாலா ஒரு சேலஞ்சா சொல்லிட்டு போயிட்டான். சொல்லிட்டு போயிட்டு இவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவ்வளவுதான் இவனுடைய டாஸ்க் ஓவர். ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, நான் சொல்லி முடிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். இவனை தேடிட்டு இருந்தாலும் இவன் போய் எங்கேயோ ஒளிஞ்சாலும் 3.5 வருஷம் மழையும் பெய்யவில்லை பனியும் பெய்யவில்லை. சூழலை எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இப்படி ஒரு நிலையில ஆண்டவர் சொல்றார் அவன் அவன் கிட்ட. நம்ம இப்ப வாசிச்ச 18:1 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்துல மழையை கட்டளையிடுவேன். ஆண்டவர் மழையை கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. சொல்றப்போ நினைச்சு பாருங்க அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது. 3.5 வருடங்களாக மழையை பார்க்க முடியவில்லை, 3.5 வருடங்களாக பனியையும் கூட பார்க்க முடியவில்லை. இப்பொழுது இந்த சம்மர் சீசனே நம்மளால சத்தியில தாங்க முடியல, அப்படிதானே? ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு. எப்பயாவது மழை பெஞ்சிராதா, எப்பயாவது கிளவுட் ஃபார்ம் ஆயிராதா, எப்பயாவது கொஞ்சம் மழை பெஞ்சிராதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாசம் கூட நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா 3.5 வருஷம் பனியும் இல்லாம மழையும் இல்லாம அந்த ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? எல்லாம் ட்ரை, எவ்ரிதிங் வாஸ் ட்ரை, ஃபுல்லா ட்ராட், பஞ்சம், யாருக்கும் எதுக்கும் வழி இல்லை. அங்க குதிரைக்கு ஃபீட் பண்றதுக்கு கூட புல்லு கூட கொஞ்சம் புல் எங்கேயாச்சும் இருக்கான்னு ராஜா தேடி போற நிலைமை வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது மேலே எல்லாம் கிளவுட் இல்லை, வெறும் ஸ்கை தான், எல்லாம் ட்ரையா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், வறட்சியா இருக்கிற ஒரு நிலை. இந்த நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார் எலியா கிட்ட, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். ஹலேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 18:41-43 நான் வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம் போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அவன் சொல்றான் ஆகாப்பை பார்த்து, பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இவன் சொல்றப்போ வெயில் தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல, அவன் குதிரைக்கு புல்லு கூட கிடைக்கல. ஆனா அவன் சொல்றான், தொடர்ந்து என்ன நடக்கிறது? பின்பு எலியா கர்மேலே பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலேறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார். இப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்துல அந்த உச்சியில இருக்கிறாரு. அவர் அங்கிருந்து தன்னுடைய முகம்
தரையில படுற அளவுக்கு குனிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எதற்காக? மழைக்காக. இப்பொழுது அவர் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்றார், நீ போய் பாரு, போய் சமுத்திர முகம், அதாவது சி அந்த அந்த தண்ணியில பாரு, மேகம் எழும்புதான் பாரு அப்படின்னு அனுப்புனா அவன் சொல்றான், இல்ல மேகம்லாம் ஒண்ணும் வரல. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், இப்படி ஒரு வட்ட வெயில்ல எந்த விதமான அறிகுறியும் இல்ல, மழை வருதான்னு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, பரவாயில்ல இவனும் போய் பார்த்தான். அவர் சொல்றாரு, 7 times, 7 times நீ போய் பாரு. 6 times வரைக்கும் போயிட்டு வந்து எலியா தீர்க்கதரிசியே, ஒன்றும் இல்லை எலியா, மழை பெய்யல அப்படின்னு மழைக்கு எந்த அறிகுறியும் இல்லைன்னு வந்துட்டான். ஆனால் 7th time அவன் சொல்கிறான், உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறதை காண்கிறேன். அல்லேலூயா. அவன் உள்ளங்கைனா இவ்வளோதான், நம்ம உள்ளங்கையை பாருங்களேன், உங்கள் கையை பாருங்களேன், இவ்வளோதான், இவ்வளோ பெருசில் ஒரு மேகம் சமுத்திரத்திலேருந்து எழும்புகிறதா அவன் பார்த்தான். அல்லேலூயா. உடனே இவன் சொல்றான், இவன் எழுந்து போய் எலியா சொல்றான், அந்த தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், வாசிப்போம் 44th verse. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஆள் அனுப்பி சொல்றான், ஆகாப்ட போய் சொல்லு, உடனே நீ ஓடு, இல்லைனா மழை உன்னை தடை செஞ்சிடும். 45th verse பாருங்க. இவன் இப்படி ஆள் அனுப்பி சொன்ன உடனே வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலே ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, அவன் ஊழியக்காரன்ட்ட சொல்லிட்டான், அவன் சொல்லி போன அவன் எவ்வளவு கொஞ்ச நிமிஷம்தான், அந்த நிமிஷத்துல மழைய கொண்டு வர ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. அவன் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய வறட்சியா இருந்தாலும் என் ஆண்டவர் செய்ய அவரால முடியும். அமேன். 7 times, 6 times போய் பார்த்தான், எந்த விதமான அறிகுறியும் இல்லை. வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் காட், என் ஆண்டவருக்குரிய விசேஷித்த நிலைகளில் ஒன்று என்னவென்றால், எந்த விதமான அறிகுறியும் இல்லாமலே எனக்கு அற்புதம் செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. அமேன். தேர் வாஸ் நோ சைன் ஆஃப் இட் ஹேப்பனிங், மழை பெய்வதற்கான எந்த விதமான அறிகுறிகள் இல்லாத போதிலும் அப்படிப்பட்ட வறட்சியை, அப்படிப்பட்ட பஞ்சத்தை கொஞ்ச நிமிஷங்களிலேயே மாற்றி போட என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் மழையை ஆளுகை செய்கிற தேவன், அவர் மழையை கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற தேவன். இப்படி சொல்லுகிறனே, எப்படி மழை உருவாகிறது? ஹவு டஸ் ரெயின் ஹேப்பன், ஹவு டஸ் ரெயின் ஃபால் ஃப்ரம் கிளவுட்ஸ், எப்படி எப்படி மழை பெய்யுது? சர்ஃபேஸ் வாட்டர், அங்கே இருக்க நம்ம இங்கே இருக்கிற அந்த கடல் அந்த தண்ணி, அது சூடாகி அந்த சூடு அது வாட்டர் வேப்பராக மாறி அது காற்றில் கலக்கிறது. அந்த காற்று ஏர் கரண்ட்ஸ்னால இட் கண்டென்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். அந்த அந்த வாட்டர் வேப்பர், அந்த அந்த வெப்பம், அந்த ஆவி, அது என்ன மாறுகிறது? வாட்டர் ட்ராப்லெட்ஸாக, துளிகளாக மாறுகிறது. அந்த துளிகள் ஒன்றோடு ஒன்றோடு இணைந்து அது மேகமாக மாறுகிறது. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்கிறேன். ஒருவேளை தெரியாவிட்டால் இதை கவனிக்க நான் கேட்குறேன். அப்போது அந்த தண்ணீர், அது காற்றினால இட் பிகம்ஸ் வேப்பர், இட் கெட்ஸ் கண்டென்ஸ்ட் இன்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது மேகமாக மாறுகிறது. அது எப்படி தான் மாறினது அவன் பார்த்தான், உள்ளங்கை அளவு தான் மேகம் மாறுகிறதை காண்டான். இப்பொழுது உள்ளங்கை அளவு மேகம், இட் இன்க்ரீஸ் இன் இட் சைஸ், இட் இன்க்ரீஸ் இன் இட் டென்சிட்டி. அது எப்பொழுது மழையாக பெய்கிறது, அந்த மேகத்திற்குள்ளாக அந்த தண்ணி நிரம்பி, அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் நிரம்பி, அதால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே மழையாக கீழே வருகிறது. ஆமே. திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் வாட்டர் சைக்கிள், வாட்டர் சைக்கிள்னு நம்ம சொல்கிறோம். திரும்பவும் மழையாக பெய்கிறது, அந்த மழை தண்ணீர் எப்பொழுது எப்படி மேலே போகுது, எப்படி திரும்பவும் மழை பெய்கிறது, வி கால் இட் அஸ் அ வாட்டர் சைக்கிள். இவ்வளோ காரியமும் நடந்தாதான் மழை பெய்யும். இவ்வளோ பெரிய வாட்டர் சைக்கிளையும் காட் கேன் ஸ்பீட் அண்ட் அப் இட் வித்தின் செகண்ட்ஸ், வித்தின் மினிட்ஸ். ஐ மீன் சில நொடிகளுக்குள்ளாக இந்த எல்லா சைக்கிளையும் நடக்க வைக்க என் தேவனால் முடியும். Hallelujah. God can speeden up the process of nature. இயற்கையாக நடக்க வேண்டிய சில விதமான ப்ராசஸை என் தேவன் எங்களுக்காக துரிதப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். Hallelujah. அமீன். ஸ்லோவாக நடக்க வேண்டிய காரியம், ரொம்ப பொறுமையாக நடக்க வேண்டிய காரியம், அதையும் என் தேவன் எனக்காக, உங்களுக்காக, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக துரிதப்படுத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் தாமதமாக நடக்க இருப்பதை துரிதமாக்கும் தேவன். அவர் ஆளுகை செய்கிற தேவன், அவர் மழையை ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவன் கொஞ்ச கையளவு மேகம்தான், ஆனால் அதையும் பெருமழையாக கொண்டு வர ஒரு சில நிமிடங்களில் எந்த விதமான அறிகுறியும் பார்க்க முடியாம அற்புதம் செய்ய என் தேவனால் முடியும். அல்லேலூயா. அவன் தாமதமாக இருப்பதை உங்களுடைய வாழ்க்கையில தகப்பன் துரிதமாக்குவாராக. 3வது, ஆண்டவர் ஆளுகை செய்தவை என்ன என்று பார்ப்போம். யோசுவா 10th chapter 12th verse. The book of Joshua chapter 10 and verse 11.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். என்னோட சேர்ந்து வாசிக்க கேட்கிறேன். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அல்லேலூயா. என் தேவன் சூரியனையும் சந்திரனையும் வானத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற தேவன். மை காட் இஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் தி செலஷியல் பாடிஸ். மூன்றாவது, ஹவு காட் கண்ட்ரோல் தி செலஷியல் பாடிஸ். வானங்களில் இருந்தவைகளை என் தேவன் எப்படி ஆளுகை செய்தார் என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம். இங்கு யோசுவா ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. His work was just half done. ஒரு பாதி வேலை தான் அவனுக்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் அவன் அழிக்க வேண்டியது பெருசா இருக்கு. இன்னும் அவன் அழிக்க வேண்டியது யுத்தத்தில் மேற்கொள்ள வேண்டியது அநேகம் இருந்தது. இவனுக்கு அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா only one thing should happen. The sun should stop. The moon should stop. சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்னாதான் இவனுக்கு மீதி வேலை முடியும். அதை விட்டா வேற வழி இல்லை. உடனே அவன் பார்த்து சொல்றான், சூரியனே நீ நில்லு, சந்திரனே நீ தரித்து நில் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. ஆமென். யோசுவா வெற்றி பெற சூரியனையும் சந்திரனுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்றால் அதையும் நிறைவேற்ற என் தேவனால் முடியும். அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிற தேவன் எப்படி நின்றது? If sun and moon should not move, earth should not move. சூரியனும் சந்திரனும் அசையக்கூடாது. அது தரித்து நிற்க வேண்டும் என்றால் பூமி தரித்து நிற்க வேண்டும். பூமி தரித்து நிற்க வேண்டும் என்றால் everything around should stop its movement. அதை சுற்றி இருக்கிற எல்லாம் தரித்து நிற்க வேண்டும். புரியும்படியாக சொல்கிறேன், நம்ம இருக்கிற இந்த பூமி சூரியனும் சந்திரனும் அசைவதில்லை. பூமி தான் சுற்றி கொண்டிருக்கிறது. Earth rotates on its own axis every day. ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் என்று நாம் எதை சொல்கிறோம், ஒரு நாளில் நம்மளுடைய பூமி ஒரு சுத்து சுத்துது. அதில் பாதி ஒரு நாள், 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் அப்படியே நிக்கணும்னா இந்த பூமி தான் சுற்றுகிறதை நிறுத்த வேண்டும். பூமி நிறுத்த வேண்டும் என்றால் அதை சுற்றி இருக்கிற மற்ற கோள்களும் எவ்ரிதிங் அபவ் ஷுட் ஸ்டாப் இட்ஸ் மூமெண்ட். மேலே இருக்கிற எல்லா தன்னுடைய அசைவுகளை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. God silenced the movement of all celestial bodies for one whole day. அல்லேலூயா. ஒரு முழு நாளிலும் வானத்திலிருந்த அத்தனையும் என் தேவன் அது அசைவென்று நிறுத்தி போட அவர் கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருந்தார். அல்லேலூயா. அவன் யோசிச்சு பாருங்க, ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? ஹீ இஸ் சச் எ கிரேட் காட். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரிய ஆண்டவர். அவர் அனைத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். அதை இப்படி செய்து அவர் நிரூபித்து காண்பித்தார். இப்ப பாக்குறான் யோசுவா பார்க்குறான், அவனுடைய வெஸ்ட் சைடில் ஆயலோன் இருக்குது, இங்கே ஈஸ்டில் கிபியோன் இருக்குது. இந்த கிபியோன்லேருந்து சூரியன் ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட நடு வானத்துக்கு வரப்போகுது. அது கீழே இறங்கிடுச்சுன்னா சந்திரன் வந்துடும். இப்போ சொல்கிறான், யூ ஸ்டாப், நீ அங்கேயே நில்லு, நீ மேலே எழும்பாத, நீயும் நில்லு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டான். இவன் சொன்ன நிமிஷத்தில் பூமி தான் சுற்றி கொண்டிருப்பதை நிறுத்தி விட்டது. அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் இப்படியாக சொல்கிறது, 13 வசனத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அல்லேலூயா. ஆமென். அவன் சொன்ன உடனே அவன் வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா +24 hours அப்படியே அந்த சூரியனும் சந்திரனும் நின்று விட்டது. அதாவது பூமி நின்று விட்டது. மேகத்திலிருந்து வானங்களிலே ஆண்டவர் படைத்த அனைத்துமே நின்று விட்டது. அல்லேலூயா. God maintains all universal laws. நம்ம நிறைய சயின்ஸ் படிக்கிறோம், யூனிவர்சல் லாஸ் படிக்கிறோம். இது எல்லாவற்றையும் மெயின்டைன் பண்ணுறவரையும் ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆமென். ஹீ நோஸ் ஹவு டு ஃப்ரீஸ் த லாஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் வித்தவுட் காசிங் எ டிசாஸ்டர். எந்த விதமான தீங்கும் நேரிடாமல் எல்லா விதமான யூனிவர்சல் லாஸையும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நிறுத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஏனென்று சொல்லுகிறேன் கேளுங்கள், ஒருவேளை பூமி தான் சுற்றுவதை நிறுத்தி விட்டது என்றால், If earth stopped its rotation, தானாக அது சுற்றுவதை பூமி கொஞ்ச நேரம் நிறுத்திச்சுன்னா, something would happen, disaster would happen, catastrophic changes, பெரிய பெரிய
காரியங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? மலைகள் எல்லாம் மூவ் ஆயிருக்கும், நம்ம எல்லாம் உருண்டிருப்போம். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் அந்த அந்த உலகம் பூமி சுற்றுகிறத கொஞ்ச நேரம் நிறுத்தினாலும் பெரிய பெரிய பாதிப்புகள் நம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும், உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட எந்த விதமான தீங்குமே நடக்காமல் என் தேவன் பூமியை நிறுத்த போதுமானவராயிருக்கிறார். அப்பாற்பட்ட ஒரு தேவன் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Amen. My God is the controller of nature. அவர் இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற தேவன். Hallelujah. He prevented all the catastrophes from occurring. எல்லாவற்றையும் அவர் நிறுத்தினா. ஆமென். இன்றைக்கும் அந்த பழைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, பழைய அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடுகள்லையும் எடுத்து பார்த்தா, யோசுவா என்னைக்கு அற்புதம் செஞ்சானோ, யோசுவா அற்புதம் செஞ்ச அன்னைக்கு அநேக இடங்களில் அப்படி அந்த அவங்களுடைய மேனுஸ்கிரிப்ட்ஸில் எழுதப்பட்டிருந்துதான். எப்படின்னா நமக்கு தெரியும், இன்றைக்கி நம்மளுக்கு பகல் காலை அப்படின்னா ஒரு சில இடங்களில் மதியானமாக இருக்கும், ஒரு சில நாடுகளில் நைட்டாக இருக்கும், ஒரு சில நாடுகளில் அதிகாலையாக இருக்கும், டைம்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போ அவங்களுடைய நாடுகளில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதான், திடீரென்று எங்களுக்கு சாயங்காலம் முடியவே இல்லை, ரொம்ப நேரமாக இருந்துச்சு சாயங்காலம்னு எழுதி வச்சுருக்காங்களாம். ஒரு சிலர் சொல்கிறாங்களாம், எங்களுக்கு ராத்திரி முடியவே இல்லை, ரொம்ப நேரமாக ராத்திரி இருந்துச்சு அப்படின்னு. ஆமேன். எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ரீஜியனில் இருக்கிற ஜனங்கள் எழுதி வைத்திருக்கிறாங்களாம், என் தேவன் எப்படியும் அற்புதம் செய்ய போதுமானவர், உலகம் முழுவதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது எந்த விதமான தாக்கத்தையும் ஒருவருக்கும் தவறான விதத்தில் ஏற்படுத்தாதபடிக்கு என் தேவன் கிரியை செய்ய போதுமானவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எனக்கு அற்புதம் செய்யணும்னா, எனக்கு இது நடக்கணும்னா ஒரே ஒரு காரியம் நடந்தா மட்டும்தான் முடியும். ஆனா அது ஒண்ணு நடந்தாலும் என் நிலைமை பாதிக்கப்பட்டுரும், எனவே இது நடக்க வழி இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த நிலையிலையும் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்காமல் அற்புதம் செய்ய என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாட் ஹேப்பன்ட்? ஆண்டவர் 24 மணி நேரம் அப்படியே ஏர்த்து நிறுத்தினார், எல்லாத்தையும் நிறுத்தினார். 24 மணி நேரம் கழிச்சு இட் காட் பேக் டு இட்ஸ் ஃபார்ம். 24 மணி நேரம் கழிச்சு இந்த ஏர்த் இந்த உலகம் தன்னுடைய வேலையை திரும்ப தொடங்குச்சு. ஆமே. அதுதான் அந்த வசனத்தில் பார்க்கறது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. அல்லேலூயா. ஆமே. நான் முன்னாடி சொன்னேன், தாமதிக்கிறதை துரிதப்படுத்துகிற தேவன் என்று. அது மாத்திரமல்ல, துரிதமாக செல்கிறதை தாமதிக்கிற தேவனும் அவர்தான். அல்லேலூயா. துரிதமா செய்ய போகிற காரியங்கள் தாமதிக்க வேண்டும் எனக்காக என்றால், அது உங்களுக்காக தாமதிக்க பண்ணவும் என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அவரால் எதையும் செய்ய முடியும். ஆமேன். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மூன்று பேர் இருந்தாங்க. அவங்க மூன்று பேருக்கும் நிச்சயமா அக்னியில் போட்டுருவாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க காப்பாற்றப்படுறதுக்கு வழியே இல்லை. நான் காப்பாற்றப்படணும்னா, நாங்கள் மூணு பேர் காப்பாற்றப்படணும்னா ஆண்டவரை இறங்கி வந்தால் மட்டும்தான் நடக்கும். பட் இட் இஸ் இம்பாசிபிள். அப்படியே ஆண்டவர் இறங்கி வந்தாலும் போட போனவனே தீய கூட்டணுன்னே செத்து போயிட்டான். எங்களை போட போறப்பமே தீ எங்களை பாதிச்சிடும், எங்க மேல அக்னி வந்துடும். நத்திங் ஹேப்பன்ட். ஒரு விதமான சின்ன பிளெமிஷ் கூட, சின்ன காயங்கள் கூட அந்த மூன்று பேர் மேலையும் இல்லாம அவங்கள தூக்கி போட்டவன் செத்துனா, தூக்கி போட்ட அந்த விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. ஒரு தீங்கும் இல்லாம என் தேவன் பாதுகாக்க போதுமானவராயிருந்தால், ஹவு டிட் இட் ஹேப்பன்? மை காட் இஸ் த காட் ஆஃப் கண்ட்ரோலிங் நேச்சர். என் தேவன் இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன். எனவே தீங்கு என்ன நேரிடாமல் எந்த விதமான இயற்கையையும் மாற்றியமைக்கும் திறன் படைத்தவர். அல்லேலூயா. உங்களுக்காக அந்த அற்புதம் செய்வார். உங்களுக்கு எந்த தீமையும் நேரிடாமலே நன்மை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஹி இஸ் தி காட் ஹூ டஸ் அமேசிங் திங்ஸ் இன் அவர் லைஃப்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன். நான்காவதற்கு போவோம். ஆண்டவர் அடுத்ததாக கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்தவை என்ற ஒன்று ராஜாக்கள் 17:2-4 உள்ள வசனங்கள். First Kings chapter 17 verses 2-4. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. யாருக்கு? எலியாவிற்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு.
அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா! என் தேவன் பறவைகளையும் கூட கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற தேவர். மை காட் இஸ் தி காட் ஹூ கண்ட்ரோல்ஸ் பேர்ட்ஸ். பறவைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக தான் விரும்புகிற விதத்திலே அவைகளை செயல்படுத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். இங்கே என்ன நடந்தது? காகம் நமக்கு தெரியும், நம்மளுக்கு ரொம்ப ஃபேமிலியரான ஒரு பறவை. ஆமே, இந்த காகங்கள் ரெண்டு வேளை தன்னுடைய உணவை எடுக்க போகுமா? ஒன்று அதிகாலையில் போகுமா, ரெண்டு மதியானத்துக்கு அப்புறம் போகுமா, கிட்டத்தட்ட சாயங்கால நேரத்தில். இந்த ரெண்டு வேளை தான் யூதர்கள் சாப்பிடுவாங்க, இந்த ரெண்டு வேளை தான் எலியா சாப்பிடுவார். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ரெண்டு வேளை நீ சாப்பிட போறியா காக்கா, உனக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன். என்னன்னா, நீ கவரக அந்த மீட்டோட இறைச்சியோட சேர்த்து என்னோட ஊழியக்காரனுக்கும் நீ கொண்டு வரணும். நினச்சி பாருங்க, காக்காவோட வாய் ஒரு அந்த பீக் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதில் அதால் எவ்வளோ இறைச்சி அவன் சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு இறைச்சி கொண்டு வர முடியாது. அப்போ நிறையா காகங்களாக இருந்திருக்கும். காகங்களுக்கு கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை நிறையா காகம் வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, பஞ்சத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி குதிரைக்கு புல்லு கூட கிடைக்காத நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இவனுக்கு என்ன சொல்கிறாரு, நான் போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அது என்ன பண்ணுச்சா? காலையிலையும் சாயங்காலையும் இறைச்சியை கொண்டு வந்துச்சான். அடுத்த வசனம் பாரு, ஐந்தாவது வசனம். கேரி தாற்றுண்டையிலே, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றுண்டையிலே தங்கியிருந்தான். அடுத்த வசனம், விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அற்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. எது? காகங்கள் கொண்டு வந்தது. அப்போ பிரெட் வாஸ் கம்ப்ளீட்லி பேக்ட் அண்ட் ரெடி. அது ரொம்ப ரெடியாக இருக்கு. எது? பிரெட். ஆண்டவர் பேக் பண்ணி ஒரு இடத்துல ரெடியாக வச்சிருக்கிறாரு. இந்த இறைச்சியும் செய்யப்பட்டு ரெடியாக இருக்கு. எனக்கு தெரியல, அந்த பஞ்சத்திலையும் இறைச்சி கிடச்சிருக்கணும்னா நிச்சயமாக ராஜா வீட்டில் தான் இருந்திருக்கணும். அது ராஜா வீட்டிலேருந்து சுட்டுட்டு வந்துச்சா, ஆகாப்புடைய டேபிள்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அது கொண்டு வந்துச்சு. ஆமே, ஆண்டவர் அந்த காகத்தை கூட தன்னுடைய ஊழியக்காரருக்காக பயன்படுத்தினார். ஆமேன், ஆமேன். எப்படிப்பட்ட அற்பமானவைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அற்புதத்திற்காக அந்த அற்பமானவைகளையும் பயன்படுத்த என் தேவனால் முடியும். அல்லேலூயா! அற்பமானவைகளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அற்புதம் கிடைக்கணும்னா ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! என் ஆண்டவர் பயன்படுத்துவார். பாருங்களேன், இந்த இந்த காகத்துடைய குணம் என்ன? நீங்கள் வெளியே உட்காந்து சாப்பிட்டு பாருங்களேன், ஏதாவது போட்டு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். காக்கா தூக்கிட்டு போயிடும்னு ஒழிச்சு வைப்பாங்க சில பேர், சில பொருட்களை தூக்கிட்டு போயிடும். ஆனால் இந்த காக்காவையே ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு வந்து, யூ ஹேவ் டு ஷேர் யுவர் ஃபுட் வித் மை சர்வன்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உன் உணவை நீ யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னா போய் எலியாட்ட ஷேர் பண்ணணும். ஆமாம், இந்த காகத்தினுடைய குணம் என்ன? மற்றவர்களிடமிருந்து பறித்து கொண்டு போகும் குணம். ஆனால் ஆண்டவர் அதை எப்படி தனக்காக மாற்றுகிறார்? நீ போய் என்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடு. அல்லேலூயா! God can turn the nature of a bird just for the sake of a servant. தன்னுடைய ஊழியக்காரனுக்காக அதனுடைய இயற்கை குணத்தையே என் தேவனால் மாற்றி அமைக்க முடியும். அல்லேலூயா! ஆமாம், தீமை செய்யும் மனிதர்கள் இருக்கிறாங்களா உங்களுக்கு? அந்த தீமை செய்கிற மனிதர்கள் மூலமாகவே நன்மையை கொண்டு வர என் தேவனால் முடியும். ஆமென். நியாயாதிபதிகர் 14:14 பார்க்குறோம், பட்சிக்கிறவனிடத்துலேருந்து பட்சனை வருமா? வரும். என் ஆண்டவர் சொன்னால் வரும். அல்லேலூயா! எனக்கு தீமை செய்கிறவங்க, இவங்க கிட்டேருந்து எனக்கு நன்மை கிடைக்க சான்ஸே இல்லை. ஆனால் அவங்கள வச்சே உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்ய வைக்க என் ஆண்டவரால் முடியும். அவர் அனைத்தையும் மாளிகை செய்கிற தேவன். அல்லேலூயா! ஹாமான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய தீராத விரோதி யாருன்னா மொர்தேகாய். அந்த மொர்தேகாய்க்கு எப்படி எப்படி எல்லாம் தீமை செய்யணுமோ அப்படி எல்லாம் செய்ய ஆசைப்பட்டவன் இந்த ஆமான். திடீரென்று ராஜாவினிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது ஹாமானுக்கு. ராஜா கனப்படுத்த விரும்புகிற நபரை எப்படி கனப்படுத்த வேணும்? ராஜா ஒருத்தரை பாராட்டணும்னா ஆமானே எப்படி பாராட்ட வேண்டும்னு அந்த தீமை எண்ணம் கொண்ட அந்த ஆமான் இடத்துல ராஜா கேட்கிறான். இந்த ஆமான் நினைத்தான், இது எனக்காக ராஜா கேட்பார் போல என்று. தான் நினைத்ததை விட பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டான். ஆனால் நடந்தது என்ன? அந்த தீமை செய்கிற மனிதனை கொண்டு கூட மொர்தேகாயுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வர என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில தீமை செய்யறாங்களா, அவங்களையே வச்சு உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய வைக்க என் தேவனால முடியும். அவர் அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா! ஆமென். ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு டைமை செட் பண்ணிட்டாரு, எப்போ போய் கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆண்டவர் அந்த காகங்க கிட்ட சொல்லிட்டாரு.
கரெக்டாக காலையில் போயிடும். இது எப்போ தன்னுடைய தேவையை தேடப்போகுதோ, தனக்காக தேடப்போகுதோ கரெக்டாக போயிடும். இந்த காகங்களால் தன்னுடைய குஞ்சுகளை கூட 30 நாளைக்கு மேலே பராமரிக்க முடியாது. ஆனால் என் ஆண்டவர் சொன்னார்னா அவருடைய ஊழியக்காரரை கூட அந்த காகம் பராமரிக்கும். Hallelujah. God can do wonder not just with the mightiest but also with the meanest. Amen. Arpama enna padugiravigalala aandavar payanpadutha mudiyum. Amen. Arpama enna padugiravigalai kuda aandavar payanpadutha mudiyum. Balamullavigalai mattum dhaan alla balavinamanavigalaiyum en devan payanpadutha mudiyum. Hallelujah. Amen. Aandavar yerkanave prepare panni vechitaar. Amen. Your food will reach you even if you are hiding in Kerith. Ungaludaiya போஷிப்பு உங்களை வந்து சேரும். நீங்கள் மறைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அது உங்கள் இடத்துல வந்து சேரும். ஆமே, இவன் மறைஞ்சிருக்கிறான், இவனை பார்க்க யாரும் வர முடியாது. ஆனால் நீ எங்கே ஒளிஞ்சிருக்கிறியோ எலியாவே, எங்கே என்னை யாரும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறியோ, எனக்கு யாரும் நன்மை செய்ய முடியாதுன்னு எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறியோ, அதே இடத்துல நான் போஷிப்பை கொடுப்பேன்னு என் தேவன் நிரூபித்தார். ஹலேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது அனுப்புகிறாரா? இந்த இடத்திற்கு என் தேவன் தானே வர சொன்னார், இப்படி என் தேவன் தானே சொன்னார், ஆண்டவர் ஒரு இடத்துல அனுப்பிட்டார், ஆண்டவர் ஒரு டாஸ்க்கை உங்களுக்கு கொடுத்துட்டார்னா உங்களை எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டார். ஹலேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே, நான் இப்படி வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கிறது போல இருக்கிறதே, வேலைகள் போய்விட்டதே, நாங்கள் நினைத்த மாதிரி வேலைகளுக்கு செல்ல முடியவில்லை, நாங்கள் நினைத்தது போல சம்பாதிக்க முடியவில்லை, அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி உங்களை போஷிக்கிற பிளான் ஆண்டவரே போட்டு வச்சிட்டார். Hallelujah. God has already prepared ravens. ஆண்டவர் ஏற்கனவே காகங்களை அவர் அனுப்புகிற தேவன். Hallelujah. அவர் பறவைகளை ஆளுகை செய்கிற ஆண்டவர். He is the God who controls birds. பறவைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற ஆண்டவர். அவன் அதன் குணத்தையே மாற்றி அமைக்கிற என் ஆண்டவர். அல்லேலூயா. அவன் அடுத்ததாக ஆண்டவர் எதை ஆளுகை செய்தார் வாசிப்போம். யாத்ராகமம் 3:2-3 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்துண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா. என் தேவன் மரங்களையும் கூட கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. மை காட் கண்ட்ரோல்ஸ் ஓவர் த ட்ரீஸ். மரங்கள், நம்ம பார்க்குற மரத்தை கூட அவரோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார், அவருடைய ஆளுகைக்கின் கீழாக வைத்திருக்கிறார். என்ன நடந்தது இங்கே? மோசே ஒரு அதிசயத்தை பார்க்கிறான். என்ன அதிசயத்தை பார்க்கிறான்? இவனோட வேலை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற வேலை, திடீர்னு பார்த்தா ஒரு முட்செடி, அது ஒரு நல்ல பச்சை பசேல் இருக்கிற ஒரு அழகான மரம் இல்லை, முட்செடி, முள்ளால நிறையப்பட்டு இருந்த ஒரு புஷ், பர்னிங் புஷ்ன்னு நம்ம சொல்றோம். அவன் ஒரு நல்ல முட்செடி அப்படி இருந்தது. அதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த மரத்துல ஒரு மரம் மாத்திரம் எரிந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி தீப்பிடிக்க முடியும்? தீப்பிடிக்க வழியே கிடையாது. அப்படி தீப்பிடித்திருந்தாலும் அது கருகி இருக்க வேண்டிய நேரத்துல எப்படி இப்படி பச்சையாகவே நின்று கொண்டிருந்தது? இதுதான் அவன் கண்ட அதிசயம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வுட், ஒரு மரம், அது கருக வேண்டும் என்றால் இட் ஹேஸ் டு அட்டைன் 572 degree Fahrenheit. 500க்கும் மேற்பட்ட degree Fahrenheit வந்தவுடனே அந்த மரம் அது வந்து கருக ஆரம்பித்து விடும், அது எரிய ஆரம்பித்து விடும். ஆனால் இந்த நிலையில் இட் வாஸ் அப்ராக்சிமேட்லி லைக் 1472 degree Fahrenheit. 1400க்கும் மேற்பட்ட degree Fahrenheit எரிந்து கொண்டிருந்த மரம், ஆமென், அதுல இருந்த முற்களுடைய அதோடைய டாலரன்ஸ் எவ்வளோனா ஒரு 35 degree Fahrenheit அளவு மட்டும்தான் அந்த முட்களால் தாங்க முடியும். ஆனால் 1400க்கும் மேற்பட்ட degree Fahrenheit அவ்வளோ பெரிய ஒரு வெப்பம், அவ்வளோ பெரிய சூடு, அக்கினி இவ்வளோ பெரிய நிலையிலும் கூட எரியாமல் என் தேவனால் பாதுகாக்க முடியும். Hallelujah. God just increased the tolerance. அது சகிக்கிற அந்த நிலையை என் தேவன் அதிகரித்தார். ஒரு மரத்தால் இவ்வளவுதான் சகிக்க முடியும் என்ற நிலைக்கு மேல, பல மடங்கு மேல அதால சகிக்க வைக்க என் ஆண்டவரால முடியும். அவர் அதை கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருந்தார், தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருந்தார். ஆமே, நாமும் அநேக நேரங்களில் பச்சை பசைன்னு இலைய போல இல்லை, முச்செடி மாதிரி அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருக்கலாம். எவ்வளோ பெரிய அக்கினி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எரிகிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சின எல்லால தாங்கிக் கொள்ள முடியாத பல மடங்கு அதிக தீ வந்தாலும் சரி, நான் அவிந்து போக என் தேவன் விடமாட்டார். God will never put me to shame. என்னை ஒருபோதும் வெட்கத்திற்குள்ளாக ஆட்க என் தேவன் விடமாட்டார். அவர் என்னை ஆளுகை செய்கிற தேவன்.
Hallelujah. However, we can be subjected to burning, but will not be consumed. நம்ம எரிக்கப்படுகிற அனுபவத்திற்குள்ளாக அனுமதிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் எரிந்து போக அனுமதிக்கப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் நாம் எரிந்து போக ஆண்டவர் வரமாட்டார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளுடைய சகிக்கும் பலனை கூட்ட என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சகிப்பு நிலையை அதை எக்ஸீட் பண்ண என் ஆண்டவரால் முடியும். எவ்வளோ மடங்கு அதிகமாக உங்கள் மேலே தீ எரிஞ்சாலும் சரி, முடிஞ்சக்கப்புறம் இன்னும் பச்சை பசையில் தான் இருப்போம். அல்லேலூயா. முடிஞ்சக்கப்புறம் கருகி இருக்குன்னு ஜனங்கள் பார்க்குறாங்களா? நோ, அது இன்னும் பிரகாசமாக இருக்குதானேன்னு பார்த்து உங்கள் பக்கத்தில் ஆண்டவருக்கு நேராக வருகிற ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த அற்புதம் எப்படி நடந்தது? How did this happen? How did this miracle happen? Moses wanted to know it very badly. அவன் நிச்சயமா இது எப்படி நடக்குதுன்னு தெரிய பார்த்தான். எப்படி இப்படி ஒரு டெம்பரேச்சர்ல ஒரு ட்ரீ cannot withstand that hot temperature? இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த மரத்தால நிச்சயமா சகிக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையும் இந்த முட்களும் சந்திக்கிறது, அந்த மரமும் சந்திக்கிறது, சந்தித்து கொண்டே இருக்கிற நிலையில கருகாமலும் இருக்கிறதே என்ன நடக்கிறது என்று பார்க்க போனான். என்ன நடந்தது? God was there was the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த மரத்தை எரிய விடாமல் பாதுகாத்தது. ஹல்லேலூயா. இந்த முட்செடியில ஆண்டவர் இருப்பார்னா, இந்த முட்செடியில என் தேவன் இருப்பார்னா, அவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கும் என்றால், எவ்வளவு பெரிய நெருப்பின் பாதையில் இருந்தாலும் நான் அதை தாண்டி செல்ல என் தேவன் எனக்கு உதவி செய்வார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாதுன்னு சொன்னாரே. நான் அக்கினியில நடக்கிற சூழ்நிலை வரலாம், ஆனா அக்கினி ஜுவாலை என்னை பற்றாம, என்னை கன்சியூம் பண்ணாம, என்னை எரித்து போடாம, என்னை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆச்சரியம் எப்படி நடந்தது? என் தேவன் என்னோடு இருக்கிறதினால் நடந்தது. ஹல்லேலூயா. Even a tree can escape any fire with the presence of God. ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருந்தவை என்னவென்று பார்ப்போமாக. யோனா 1:17. The book of Jonah chapter 1 and verse 17. யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. ஆமென். மை காட் இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் தி மெரைன் கிரீச்சர்ஸ். ஆமென். இந்த கடலுக்கு அடியில் இருக்கிறதாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான விலங்கின் மேலே கட்டுப்பாட்டை வைத்திருக்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யோனாவை விழுங்கும்படியாக பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். மத்தேயு 12:40 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது, வேல், அது ஒரு பெரிய மீன் என்று தமிழில் சொல்லப்பட்டாலும், ஒரு பெரிய திமிங்கலம் என்று இங்கிலீஷில் இட் ஹஸ் பீன் கிவன் த நேம் வேல், திமிங்கலமாக அது இருந்திருக்கிறது, ஒரு பெரிய மீன். இந்த பெரிய மீனுக்கு ஆண்டவர் ஒரு மிஷனை கொடுத்திருந்தார். ஆமென். இந்த வேல், இந்த திமிங்கலத்துக்கு அது இங்கே தான் போகும், இங்கே தான் வரும் அப்படின்லாம் இல்லை. அது நினச்ச இடத்துல சுற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒரு உயிரினம், ஒரு க்ரீச்சர், ஒரு மெரைன் க்ரீச்சர் எது? இந்த வேல். ஆனால் இப்படிப்பட்ட இந்த திமிங்கல, இப்படிப்பட்ட இந்த பெரிய மீனிற்கும் ஒரு மிஷனை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. ஆமென். இப்படி அலைந்து கொண்டிருக்கிற, இஷ்டப்பட்ட இடத்தில் அலைந்து கொண்டிருக்கிறவைகளையும் ஆண்டவருடைய இஷ்டத்திற்கு நேராக திருப்ப என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த பெரிய மீன் என்று வாசிக்கிறோமே, இந்த பெரிய மீனிற்கு கொடுக்கப்பட்ட மிஷன் என்ன? வாட் வாஸ் த மிஷன் தட் வாஸ் கிவன் டு த கிரேட் ஃபிஷ் விச் வாஸ் வேல்? என்ன? யோனாவை விழுங்கும்போது. இந்த யோனா ஆண்டவருடைய சத்தத்துக்கு விரோதமாக, ஆண்டவர் சொன்னதுக்கு விரோதமாக வேற இடத்துல நோக்கி, தர்ஷீஷை நோக்கி அவன் சென்று கொண்டிருந்தாலும், அவன் மரணத்துக்கு ஏதுவானவன் என்று அவனுக்கும் தெரியும், அவனை சுற்றியிருந்தவர்களுக்கும் தெரியும். எனவே தான் அவனை தூக்கி கடலிலே போட்டார்கள். கடலிலே போட்ட உடனே நம்ம பார்க்குறோம், போட்ட உடனே அவ்வளோ பெரிய புயல், அவ்வளோ பெரிய ஸ்டாம், எவ்ரி திங் ஸ்டாப்டு. அதே நிமிஷத்தில் என் ஆண்டவர் நிறுத்தினார். நிறுத்தின உடனே ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார் எதை? ஒரு திமிங்கலத்தை. ரொம்ப நேரம் அந்த திமிங்கலை விட்டுட்டா கூட அவன் அந்த தண்ணியில் கீழே மூழ்கி அவன் செத்து போயிடுவான். எனவே அந்த அந்த போட்டுக்கு பக்கத்திலேயே திஸ் வேல் வாஸ் ரெடி. இந்த மீன், இந்த பெரிய மீன் யோனாவை முழுங்கிறதுக்காக அந்த பெரிய படகு இருந்தாலும் அந்த படகு பக்கத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. எதுக்கு? God has given me a mission. ஆண்டவர் எனக்கு ஒரு மிஷனை கொடுத்துருக்கிறாரு. இந்த மிஷன் என்ன? யோனாவை விழுங்கணும். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, விட்டால் அவன் செத்து போயிடுவான். எனவே அந்த படகின் பக்கத்திலேயே காத்து கொண்டு இருக்க வைத்தார் என் தேவன்.
அல்லேலூயா எங்க வேணாலும் சுற்றி கொண்டிருக்கிற விலங்கையும் கூட தன்னுடைய சித்தத்திற்காக என் தேவன் பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார் அவர் ஆமென் இந்த மெரைன் கிரீச்சர் கடலில் வாழும் உயிரினத்தை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிற தேவன் என் தேவன் அல்லேலூயா மூணு நாலு இதோட வேலை என்னன்னா அது அவனை முழுங்கி வச்சிருக்கணும் அவனை முழுங்கிரணும் இந்த ஒரு மீனுக்கு இன்னொரு பெரிய கஷ்டம் என்னன்னா அவனை முழுங்கணும் ஆனால் அவனை கொல்லக்கூடாது அவன் செத்து போயிடணும்னா இது ஈஸியாக முழுங்கிறான் ஆனால் அவன் சாகவும் கூடாது அவன் முழுங்கி அப்படியே உள்ள உயிரோடு இருக்கணும் எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன் அவனுக்கு கஷ்டமோ இல்லையோ அந்த மீனுக்கு பெரிய கஷ்டமாக போச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் செஞ்சுதான் ஆகணும் நான் இஷ்டத்துக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் இப்போ ஆண்டவர் ஒரு மிஷினை கொடுத்துட்டாரு போட்டு பக்கத்துலேயே நிற்க சொன்னார் நின்று முழுங்கிட்டேன் இப்போ நான் எதுவும் சாப்பிடவும் எனக்கு வழி இல்லை நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா அது உள்ளே இருக்கிறவனை பாதிச்சிரும் அவன் செத்து போயிடுவான் பாருங்கள் இந்த திமிங்கலம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிடுவான் 2000 கிலோ சாப்பிடுவான் 2000 கிலோ சாப்பிடுற இந்த மீன் மூணு நாலு இட் ரிமைன்ட் ஃபாஸ்டிங் அல்லேலூயா வாயை கட்டி போடவும் என் தேவனால் முடியும் ஆமென் அதன் அது அதனுடைய இயற்கைக்கு மாறாக அது வழக்கமாக செய்கிறதையே மாற்றியமைக்க என் தேவனால் முடியும் அல்லேலூயா ஆமென் ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்களேன் மூணு நாள் இந்த மூணு நாள் இது என்ன பண்ணணும்னா அடுத்து இதோட டாஸ்க் இன்னும் நிறைவடையலை இவனை கொண்டு போய் நினைவையுடைய கரையில் கக்கணும் அங்கே போய் அவனை விடணும் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இது இந்த திமிங்கலம் போச்சோ நமக்கு தெரியலை ஆனால் இது போச்சு போச்சு இவன் உள்ளே இருந்து அவன் சாகமும் இல்லை இது வேற சாப்பிடவும் இல்லை ஒரு நாளைக்கு 2000 கிலோ மூணு நாளைக்கு 6000 கிலோ வயிற்றில் பெண்டிங் இருக்குது இவனை கக்கிட்டு நான் வந்து மொத்தமாக அடிச்சுக்கிறேன்னு நினச்சது அனுபவம் தெரியல சாப்பிடவும் இல்லை 3 days fasting போய் இவனை கொண்டு போய் அந்த நினிவேயின் கரையில் கக்கிற வலைக்கும் இதுக்கு ஒரு மிஷன் ஆண்டவர் கொடுத்திருந்தார் ஆமென் ஆண்டவர் ஒரு நாளை செட் பண்ணியிருந்தார் அந்த நாளுக்கு மேலே அந்த நேரத்துக்கு மேலே அந்த திமிங்கலத்தால் அவனை விழுங்க முடியவில்லை ஆமென் ஆண்டவர் வச்சிருக்க நேரத்தை அந்த குறித்த டைமில் திஸ் ஹேஸ் டு கோ அண்ட் ஸ்பிட் ஹிம் அவுட் ஆமென் ஆண்டவரே ரொம்ப நாளாக மூடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் வெளியே வர முடியாத நிலையில் இருக்கிறேன் அடுத்த 2வது அதிகாரத்தில் யோனா 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார் ஆண்டவர் மீனிட்ட பேசினார் ஆமென் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரங்களிலும் உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையை நோக்கி ஆண்டவர் பேசுவாராக அந்த கட்டப்பட்ட நிலையில் அசைய முடியாமல் இருக்கிற நிலை த சிச்சுவேஷன் விச் மேக்ஸ் தி இம்மொபைல் அசைய முடியாத சூழ்நிலையில் வைத்திருக்கிற அதை நோக்கி ஆண்டவர் பேசுவார் என்றால் எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் வெளியே வர வைக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார் அவர் அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அல்லேலூயா ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த யோனாவின் இப்போ முதல்ல இருந்து பார்த்துமே ஆண்டவர் காற்றை ஆளுகை செய்தார் ஆண்டவர் மழையை ஆளுகை செய்தார் ஆண்டவர் வானத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் ஆளுகை செய்தார் பறவை ஆளுகை செய்தார் மரத்தை ஆளுகை செய்தார் ஆண்டவர் இப்பொழுது பார்த்தது போல நிலத்தில் மாத்திரமல்ல கீழே வாழ்கிற ஜீவ ஜந்துகளை கூட என் தேவன் ஆளுகை செய்தார் இந்த யோனாவின் புஸ்தகத்தில் மாத்திரம் முதலாவதாக ஆண்டவர் எதுக்கு கட்டளையிட்டார் எதை ஆளுகை செஞ்சார்னு பார்க்குறோம்னா காற்று இவன் போனால் ஆண்டவர் காற்றை நீ அடின்னு பர்பஸாக அனுப்பினார் இவன் வழி மாறி போனா இவன் மரணத்துக்கு ஏதுவானவன் என்று அவனுக்கும் தெரியும் அவனை சுற்றி இருந்தவர்களுக்கு தெரியும் நான் சொன்னது போல காற்று அடிக்க வச்சாரு காற்று அடிச்சுது காற்றை இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்தார் இரண்டாவது இவனை தூக்கி போட்ட உடனே அந்த கடல் ஆண்டவருடைய சொல்லை கேட்டு அவ்வளோ பெரிய அந்த அது அந்த வாட்டர்ஸ் எல்லாம் சூழ்ந்து வந்து கொண்டிருந்த நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக அந்த கடல் இருந்தபடியினால் அது அமர்ந்தது காற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது கடல் அமர்ந்தது பின்பாக என்னானது நம்ம இப்போ பார்த்தது போல திமிங்கலமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வந்தது கடைசியாக இவன் போய் ஒரு செடியின் கீழாக உட்காருகிறான் அந்த செடியும் ஆண்டவர் சொன்னார்னா உடனே கருகி போயிடும் செடியும் கூட ஆண்டவருடைய அந்த 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 மரம் அந்த செடி கூட ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தது ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருந்தது ஒரு பூச்சி ஆண்டவர் அனுப்பினார்னா அந்த பூச்சியும் ஆண்டவர் சொல்ல கேட்கும் ஆமே இந்த யோனாவின் வாழ்க்கையில் மாத்திரமே ஆண்டவர் காற்றை கட்டுப்பாட்டில் வைத்ததை காண்பித்தார் அந்த கடலை கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்ததை காண்பித்தார் திமிங்கலத்தை கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்ததை காண்பித்தார் ஒரு செடியை கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்ததை காண்பித்தார் பூச்சியை கூட கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்ததை காண்பித்தார் ஏன்
Why did God show him that he was the controller of nature? Because God wanted to control the life of Jonah. Yonavin vaalkaiyai kattupaattirkullaga veikka en aandavar virumbinar. Avan vali mari poi vidakudadu. Naan avarku veikkira thittam periya irukirathu. Aanal avan thannudaiya vaalkaiyile alivai nokki poi kondirukiran. Avan alindhu vida pogiran endru ninaithu avan meen mulungana odane avan enna nanachan. Na settu poiruvan pole, na marichu poiruvan pole. Aandavar meen anuppunadhu avana kolvadharkaga alla, avanai paadhugaappadharkaga. நோக்கத்தை சரியான திசைக்கு திருப்பும்படியாக என் தேவன் அந்த மீனை கட்டளையிட்டார் அவனை சுற்றி இருந்த எல்லாவற்றையும் என் தேவன் கட்டுப்படுத்தினார் எல்லாவிதமான இயற்கையும் கட்டுப்படுத்தினார் எதற்காக யோனாவே உன் வாழ்க்கையை நான் கட்டுப்பாடு பண்ணுவேன் நினைக்கிறேன் உன்னோட வாழ்க்கையை நான் அழகை செய்ய நினைக்கிறேன் நான் விரும்புற மாதிரி ஏன் நோக்கம் உன் வாழ்க்கையில நடக்கிற மாதிரி நீ இருக்கணும்னு நினைக்கிற யோனாவே அதனாலதான் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஆளுகை செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் 5 நாட்கள் 6 நாட்கள் சிருஷ்டிப்பும் எல்லா சிருஷ்டிப்பும் ஆண்டவர் செய்தார். 6th day God created human. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு வித்தியாசமான தியரிஸ் இருந்தாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் மனுஷனுடைய சாயல் எப்படி வந்துச்சுன்னா கர்த்தருடைய சாயல்ல ஆண்டவர் நம்மளை படைச்சாராம். மண்ணினால ஆண்டவர் நம்மளை உருவாக்குனாராம். வேதம் சொல்லுகிறது எபேசியர்ல நாம் அவருடைய தலை சிறந்த படைப்பு. வி ஆர் காட்ஸ் மாஸ்டர் பீஸ். இந்த இயற்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கேட்கிற வேலையில தகப்பனே என் வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யுங்க. என் வாழ்க்கையை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்டுப்படுத்தி நடத்துவார் என்றால், இப்பொழுது நம்ம பார்த்தோமே இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில நிகழ்த்த என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. என்னை சிருஷ்டித்த தேவனே, என்னை ஒரு நோக்கத்தோட படைத்த தேவனே, என் வாழ்க்கை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருப்பதாக. நான் பார்க்கும் பொழுது, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, எவ்ரிதிங் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எல்லாம் கட்டுப்பாட்டை இழந்து விட்டது ஆண்டவரே, ஆனால் இன்னும் என் வாழ்க்கை உம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதுதான் நான் பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கிறது. Even if everything is out of control, I am still under your control. நான் இன்னும் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள தான் ஆண்டவரே இருக்கிறேன். நான் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கேன். ஆண்டவர் உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள வைக்க விரும்புகிறார். நீங்கள் அவருடைய தலை சிறந்த படைப்புகளா இருக்கிறபடினால எதற்காக இத்தனைவற்றையும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார்? உன் வாழ்க்கைய மகனே மகளே, நான் கட்டுப்பாடு பண்ண, நான் சரியான விதத்துல நடத்த, அசாதாரணமான காரியங்களை செய்ய, இயற்கையில் இருக்கவைகளை கூட உனக்காக மாற்றி அமைக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் காணட்டும், என் தேவன் எல்லாவற்றையும் அரசாளுகிறார் என்பதை இந்த உலகம் காணட்டும், என் தேசம் காணட்டும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் காணட்டும். மை காட் இஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஹிஸ் சோவரன்சி ரெய்ன்ஸ் ஓவர் ஆல். அவருடைய ராஜ்யம் எல்லாவற்றையும் ஆளுகிறது. என்னோட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க கேட்கிறேன். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரே, நீர் அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், நீர் அனைத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். வாயில திறந்து சொல்லுங்க, லார்ட் யூ ஆர் தி கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரிதிங். யூ ஆர் தி கண்ட்ரோலர் ஆஃப் நேச்சர். யூ ஆர் தி கண்ட்ரோலர் ஆஃப் ஹியூமன் மைண்ட்ஸ். ஆண்டவரே, மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளையும் ஆளுகை செய்கிறவர் நீர் அல்லவா? அதையும் கட்டுப்படுத்தும் வல்லமை உள்ளவர் நீர் அல்லவா? நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கேயோ இருக்கிற நன்மைகளை எங்களுக்கு நேராக அனுப்புவீராக. ஜெபிப்பீங்களா? நீங்க கேளுங்க ஆண்டவரே. எங்கேயோ எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை எங்களுக்கு நேராக நீர் கொண்டு வருவீராக. உம்முடைய காற்று உங்க கிட்ட இருந்து அற்புதம் ஆரம்பிக்கும்னா எங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்கள் நடக்கும் ஆண்டவரே, நடக்கும் ஆண்டவரே. அப்பா, தாமதமாக நடக்க இருக்கிறதை துரிதமாக்கி கொடுப்பீராக, துரிதமாக்கி கொடுப்பீராக. துரிதமாக நடக்க வேண்டியவைகள், தாமதமாக வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு அவசியப்பட்டால் அதையும் எங்களுக்காக செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஆமென். வானத்தில் உள்ளவைகளை ஆளுகை செய்கிறவரே, பறவைகளை ஆளுகை செய்கிறவரே, அற்பமானவைகளை கொண்டு கூட எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவரே. நாங்கள் எந்த இடத்தில் மறைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, எங்களுடைய இடத்தை தேடி வர பண்ணுகிறவரே. நீர் அனைத்தையும் ஆளுகை செய்கிறவர், அனைத்தையும் ஆளுகை செய்கிறவர்.
ஆண்டவரே நான் அக்கினியில நடந்தாலும் வேகாம இருக்கிற அந்த அற்புதம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். எவ்வளவு பெரிய தீய நாங்க தாண்டி வந்தாலும் நாங்க அசைக்கப்படாத என்றும் பச்சையாக இருக்கிற ஒளிவ மரங்களை போல உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கையில் இருந்த அந்த யோனாவையும் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வாய்ப்பை கொடுத்தவரே எங்களுக்கும் நீர் அதை கொடுப்பீராக. இந்த தேசம் அறிந்து கொள்ளட்டும் நீர் ஆளுகை செய்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். Let the nation come to know that you still sit on the throne. நீர் இன்னும் ராஜரிகம் செய்கிறீர், நீர் இன்றும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதே அனைவரையும் அறிந்து கொள்ள வைப்பீராக. வானங்களையும் அதின் சேனைகளையும் தேசமும்
பல நாடுகளும் நெருக்கப்பட்டு மரண அலறல்களும் மரணங்களும் வேதனைகளும் பயங்களும் நிறைந்த காணப்படுகிறது. நம்முடைய தேசத்தில் அதிகமாயிருக்கிறதை நம்ம கேள்விப்படுகிறோம். மக்கள் பலவிதமான இழப்புகளிலே கண்ணீரோடு நஷ்டத்தோடு நிகழ்கால எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு தவிப்போடு இருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், சுகப்படுத்த வேண்டும். இந்த COVID-19 வைரஸ் கூட தேவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி அதை இயங்கிவிட முடியாது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் இம்மட்டும் பாதுகாத்து வருகிறபடினாலே தான் இம்மட்டும் சுகமாகி ஆரோக்கியமாய் இம்மட்டும் பாதுகாப்பாய் மற்றவர்களும் நாமும் இருக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் காத்துக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் இருக்கிற நீங்கள், வேறு எந்த ஆஃபீஸில், வேறு எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டாலும் இருக்கிற இடத்துல நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை கேட்கிறேன். தேவ சமூகத்தில் சர்வ வல்லமையில் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு எழுந்து நின்று நாம் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக, உலகத்துக்காக இந்த நோய் தொற்றில் ஆபத்துக்களிலிருந்து விடுவிக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசம் எத்தனை பயங்கர அழிவுக்குள்ளாகி எத்தனை மரணங்கள் அப்பா, எத்தனை மரணங்கள், எரிக்க விறகுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் வேதனை. ஒரு அடிக்கு ஒரு பிணம் இருக்கிறது, பிணத்தை எரிக்க கூட வீட்டார் செல்ல முடியவில்லை, அடக்கம் என்ன செல்ல முடியவில்லை, பயங்கரமான பயங்களும் வேதனைகளும் ஆண்டவரே, தாங்க முடியாத துயரமும் எங்க தேசத்துல உண்டாயிருக்கிறது ஐயா. மரண அலறுதல், கண்ணீர், பயங்கள், திகில்கள், நஷ்டங்கள், தொழில்கள், இழப்புகள், பலவிதமான துன்பத்தில் எங்க தேசம் தவிக்கிறது. தேவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே. தகப்பனே, வியாதியிலே கஷ்டப்பட்டு ஆண்டவரே வீடுகளிலேயும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி அவர்களை ஆண்டவரே நல்ல சுகப்படுத்த, ஆரோக்கியப்படுத்த ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை அவர்களை தொடுவதாக, அக்கினி வல்லமை அவர்களை மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன் அல்லவா? நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில வியாதியோடு கஷ்டப்படுகிற மக்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. மருத்துவர்கள் கொடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பயனளிக்க ஜெபிக்கிறோம். வீட்டாரை எல்லாம் ஆறுதல் படுத்த, பலப்படுத்த, தைரியப்படுத்த ஜெபிக்கிறோம். ஏற்கனவே மரணத்தை சந்தித்த குடும்பங்கள், வேதனையிலே, கண்ணீரிலே, கதறிலே, நம்பிக்கை இல்லாமல் அலறி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். அவர்கள் தொடர்ந்து தைரியம் கொண்டு நல்ல வாழ நீர் உதவி செய்யும். ஆறுதல்களை தருகிற தேவனே, தாயை போல ஆறுதல் படுத்துகிறவரே, தகப்பனை போல தேற்றுகிற தேவனே, நீர் அவர்களை தேற்றி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி நடத்தும்படி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இன்னும் வேற யாருக்கும் பாதிக்காதபடி கெஞ்சுகிறோம். ஆண்டவருடைய தயவு உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி இந்த நோய் கிருமியை எங்கள் பட்டணத்திலையும், எங்கள் மாநிலத்திலையும், எங்கள் தேசத்திலையும், உலகத்தையும் விட்டு முற்றிலும் அகற்றி போய்விட கர்த்தர் உதவி செய்யும்படி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக ஜெபித்து வருகிற ஜெபத்தை கேட்டு வருகிறேன். இம்மட்டு எங்கள் தேசத்தை, எல்லா மக்களையும் பாதுகாத்து வருகிறேன். இன்னும் பாதுகாக்க, இயல்பு வாழ்க்கை திரும்ப, இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தைரியமா எங்கள் தேசம் முன்னேறி செல்ல, எல்லா நாடுகளும் முன்னேறி செல்ல உதவி செய்ய மாட்டவரே. நீர் பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கிற தகப்பன். மொழி, மதம், ஆண்டவரே எந்த விதமான இடங்கள், எந்த விதமான பட்சபாதம் இல்லாமல் நேசிக்கிறவர் அல்லவா? எல்லா கிறிஸ்தவ மக்களையும், எல்லா இந்து மக்களையும், எல்லா முஸ்லிம் மக்களையும், எல்லா மக்களையும் நீர் காப்பாற்றுகிற தெய்வம். காப்பாற்ற நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கத்தரை நம்புகிறவர்கள், கத்தரை நம்பாதவர்கள் ஆண்டவரே எல்லாரையும் காப்பாற்றும்படி செபிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வீராக. நாங்கள் திறப்பிலே நின்று அவர்களுக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே.
நல்ல ஒரு விடுதலையை சுகத்தை தந்து காத்துக்கொள்ளும் என்ன செய்வதென்று தெரியாமல் தேசம் திகைக்கிறதே அதற்கு ஒரு பதில் நீரானப்பா இயேசுவே நீரே பதில் எங்களுக்காக இரத்த சிந்தி ஜீவனையே தந்தவரே மரணத்தை ருசி பார்த்தவரே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே நீர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே முக்கியமாக டாக்டர்ஸ் நர்ஸ் ஆண்டவரே மற்ற ஆண்டவரே டெக்னீசியன்ஸ் எல்லாரும் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆண்டவரே காவல்துறையில் இருக்கிற எல்லா ஆபீசர்களும் செய்கிற முயற்சிகள் ஆண்டவரே துப்புரவு துறையில் வேலை செய்கிற எல்லா ஆபீசர்களும் தொழிலாளிகளும் செய்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவனுடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் இருந்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அவர்களை இருந்து காத்துக்கொள்ள அவங்க குடும்பத்தை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் இன்னும் வேலைகள் வியாபாரங்கள் தொழில்கள் ஆண்டவரே பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய பாதுகாப்பே மிக பிரதானமானதப்பா மாஸ்கும் ஆண்டவரே இந்த சுத்திகரிப்புகளும் எங்களை ஆண்டவரே பாதுகாக்கிறதில்லை ஆண்டவரே அது மட்டும் எங்களுக்கு போதுமானது அல்ல தேவனே அதை செய்தாலும் எங்கள் ஆண்டவர் அல்லவா பாதுகாக்கிறவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம் எல்லா ஊழியக்காரர்கள் எல்லா கிறிஸ்தவர்கள் அங்க குடும்பம் எல்லாரும் மேலேயும் உம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்தவர் அல்லாத பிள்ளைகள் எல்லாரும் உம்மால் படைக்கப்பட்ட உம்மால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர் எல்லாருமே நீர் அன்புள்ள தகப்பன் அற்புதம் செய்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் கிருபையாயிரம் எங்கள் தேசத்துக்கு எங்கள் மாநிலத்துக்கு நல்ல தலைவர்களை தாரும் நல்ல தலைவர்களை தாரும் ஆளுய செய்யும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்தியை கொடுத்து அருமையான மகளை ஆராதனை நடத்தின மகன் ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் பயிரில் இருந்த பிள்ளைகள் எல்லா பிரயாசப்பட்ட ஜெபித்த பிள்ளைகள் எல்லாரும் மேலையும் தேவ கிருபை இருந்து ஆளுகை செய்து நடத்துவதாக சபையாரை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து உம்முடைய அன்புக்கும் பாதுகாப்புக்கும் கிருபைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே இரத்த கோட்டைக்குள் மறைத்து கொள்ளும் கிருபையாயிரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் என்றென்றும் நம் அனைவரோடும் சகல தேவனுடைய பிள்ளைகளோடும் ஆண்டவர் இயேசுவின் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக